வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். சமீபத்தில் ஒரு அன்பர் வந்து எனக்கு தொலைபேசியில் அழைச்சி என்கிட்ட ஜாதகம் கேட்குறாங்க. ஸோ அவங்க என்கிட்ட ஏற்கனவே பார்த்து இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி என்கிட்ட பார்க்குறாங்க. ஸோ பார்த்த உடனே ஐயா தொழில் ஸ்தம்பிச்சு போயிருக்கும், நிர்வாகி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ உங்கள் தகப்பனார் மறைஞ்சிட்டாரான்னு கேட்டவுடனே ஆமாங்க ஐயா எங்கள் அப்பா இறந்துட்டார். சரி, தொழில் இப்போ இழுத்து மூடுற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம், லேபரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த கோவிட்லாம் வந்ததுனால அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கம்பெனியினுடைய பணம் நிறையா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. உங்கள் தந்தை இறந்து மறுநாள் உங்கள் ஆடிட்டரும் இறந்துருப்பாருன்னு. ஆமாங்க ஐயா எங்கள் ஆடிட்டரும் டெத் ஆகிட்டார் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம். ஸோ இந்த கம்பெனியினுடைய பணம் நிறைய வெளியில் இருக்குது. எப்போ யாருக்கு எங்கெங்கே ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு லோன் இருக்குது. ஸோ லோனையும் கட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு வெளியில் நிற்கிற வேண்டிய பணம் ஆடிட்டருக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கும் தெரியலை. ஸோ எங்கே பணம் இருக்குது, எவ்வளவு பணம் வெளியில் இருக்குங்கிறது தெரியல. உற்பத்தி பண்ணவும் எங்களால் முடியலை. திடீர்னு அவர் இறந்ததுனால எங்களால் எதுவும் சமாளிக்க முடியல. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஐயா தொழில் ஸ்தம்பிச்சு போன உங்களுக்கு மீண்டும் உங்கள் தொழில் ரைஸ் ஆகணும். அதே மாதிரியே பேங்க் ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும். உங்களுக்கு வெளியில் நிற்கிற பணமும் வரணும். மூணுக்கும் ஒரே மருந்து. இந்த மூணுக்குமே ஒரே மருந்து. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம திருமங்கலத்துக்கு பக்கத்தில், அதாவது மதுரையிலேருந்து தென் மாவட்டம் போகிற வழியில் மதுரைக்கு அடுத்தாப்புல திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து உசிலம்பட்டி போகிற வழியில், சிந்துப்பட்டி அப்படிங்கிற ஊரில், அங்கே இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள், இந்த கோயிலில் நீங்கள் போகிறதுக்கு மூணு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று, விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போகணும். அப்படி இல்லைனா சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். அப்படி இல்லைனா ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் போகணும். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கொடி கம்பத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணக்கூடிய ஸ்தலம் அது. மூலவருக்கு பண்ண மாட்டாங்க, கொடிக்கம்பத்துக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த கொடிக்கம்பத்துக்கு போய் நீங்கள் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணணும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சவரை ரெண்டு பெருமாள் கோயிலில் மட்டும்தான் கொடிக்கம்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒன்று அரியலூரில் இருக்கக்கூடிய கலிய பெருமாள், இன்னொன்று சிந்துப்பட்டியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள். தொழில் ஸ்தம்பிச்சு போனவங்களுக்கு, தொழிலில் நிறைய விரயமானவங்களுக்கு, புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு, ஏற்ற ஸ்தலம் அது. ஆனால் அவங்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம், அல்லது சுவாதி நட்சத்திரம், அல்லது திருவோண நட்சத்திரம், அல்லது பூச நட்சத்திரம், அல்லது ரோகிணி நட்சத்திரம், அல்லது ஏகாதசி திதி, அல்லது துவிதியை திதி. இந்த திதி நாளில் அங்கே போய் அந்த கம்பத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தொழில் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் பண்ணணுமா, வேறு ஒன்றும் தேவையில்லை, இதுதான் பண்ணணும், பண்ணுங்க, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படணும். அதே மாதிரி அவங்க போய் பண்ணி அதுக்கு பின்னாடி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை அவங்கக்கிட்டேயும் ஒரு காப்பி இருந்திருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஆடிட்டருக்கு போன ஃபைல்ஸு, அவங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜரே அவங்க அப்பா எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்டை எடுத்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி பேங்க் லோனையும் கிளியர் பண்ணி, ஸோ இப்போ தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தந்திருக்கு. ஸோ என்னுடைய பரிகார முறை என்பது சற்றே வித்தியாசமானது. மற்றவங்க சொல்கிற பரிகாரமும் என்னுடைய பரிகாரமும் வேறுபட்டது. ஸோ தொழிலில் ஸ்தம்பித்தவங்களுக்கு என்னுடைய பரிகார முறை இது தான். இது ஒரு சிலருக்கு இந்த இடம் வரும், ஒரு சிலருக்கு வேறு வரும், ஒரு சிலருக்கு மெட்டல் பரிகாரம் வரும். ஸோ மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.